எல்லாரோடைய டீட்டெயில்ஸும் வாங்கி வைங்க, ஒருத்தரை விடாதீங்க, இதோ வந்துட்டே இருக்கேன்னு சிட்டி கமிஷனர் ஆபீஸில் இருந்து கோவை மத்திய சிறைக்கு பறந்த தகவல் சிறைத்துறை அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதிக்கு அருகே உள்ளது கோவை மத்திய சிறைச்சாலை. இந்த சிறையில் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என 1200 மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அதில் 67% பேர் விசாரணை கைதிகளாகவும் 37% பேர் தண்டனை கைதிகளாகவும் உள்ளனர். இந்நிலையில் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செல்வாக்குமிக்க கைதிகள் செல்போன், கஞ்சா போன்றவற்றை சட்ட விரோதமாக பயன்படுத்தி வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதனை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் சிறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதையடுத்து தற்போது மேலும் ஒரு விவகாரம் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளை பார்ப்பதற்காக அவர்களது நண்பர்களும் உறவினர்களும் வந்து செல்வது வழக்கம். அதுவும் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவர். இந்நிலையில் இவ்வாறு வரும் நபர்களின் முகவரிகளை போலியாக கொடுத்துவிட்டு சிறையில் உள்ள கைதிகளை சந்தித்து வருவதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. இதையடுத்து கைதிகளை சந்திக்க வரும் நபர்களின் முகவரியை உறுதி செய்யும்படி சிறைத்துறைக்கு கோவை மாநகர போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். மேலும் இது குறித்து கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கூறும்போது, கோவை சிறையில் உள்ள காமராஜபுரம் கௌதம் உட்பட சில முக்கிய கைதிகளை சந்தித்த நபர்களின் விவரங்களை எங்களது காவல் குழு சரிபார்த்து வருகிறது. இந்நிலையில் முக்கிய கைதிகளை சந்திக்க வரும் நபர்களின் முகவரிகளை சரிபார்க்கவும் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதே சமயம் சிறையில் இருக்கும் கௌதமை சந்திக்க வந்த நவீன்குமார் என்பவரை கஞ்சா விற்பனை வழக்கில் கைது செய்துள்ளோம். இதையடுத்து அவருடைய செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் அதில் வாட்ஸ்அப் குழு ஒன்றை அமைத்து கஞ்சா விற்பனை குறித்து உரையாடப்பட்டுள்ளது. தற்போது அதிலிருந்த 10 பெயர் விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என கோவை போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த சம்பவம் சிறைத்துறை அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.